35 ஆண்டுகளாக வெளிச்சத்தையே பார்க்காமல் வறுமையில் வாடிக்கொண்டிருக்கும் பார்வையற்ற மாற்றுத்திறனாளி தான் அனுபவிக்கும் வலியை வேறு ஒருவர் அனுபவிக்க கூடாது என்ற உயர்ந்த நோக்கோடு மறைந்த தன் தாயின் கண்களை தானமாக கொடுத்திருக்கிறார். நாகை மாவட்டம் மேலக்குறிச்சி கிராமத்தைச் சேர்ந்தவர் அசோக் குமார் ஒரு வயது இருக்கும் போது மூளைக்காய்ச்சல் ஏற்பட்டு இரு கண்களின் பார்வையும் பறிபோன நிலையில் கடந்த 35 ஆண்டுகளாக தாயின் பராமரிப்பில் இருளில் வாழ்ந்து வரும் இவருக்கு மனநிலை பாதிப்புக்குள்ளான மனைவியும் 3 மற்றும் 2 வயதில் 2 பெண் குழந்தைகளும் உள்ளனர். இந்த நிலையில்தான் அசோக்குமாரின் தாய் அஞ்சலை உடல்நலக்குறைவு ஏற்பட்டு உயிரிழந்தார். தன் தாயின் கண்கள் வாயிலாக வேறு ஒருவருக்கு பார்வை கிடைக்கட்டும் என்ற எண்ணத்தில் கண்களை தானமாக வழங்க முன்வந்த அசோக்குமார் லயன்ஸ் கிளப் அமைப்பினரை தொடர்பு கொண்டார். அதன் பேரில் விரைந்து வந்த மருத்துவ குழுவினர்கள் அஞ்சலையின் இரு கண்களையும் அகற்றி எடுத்துச் சென்றனர். விழியில்லாத வலியின் கொடுமையை நன்கு அறிந்திருந்த அசோக்குமார் இனி தனக்கு பார்வை கிடைக்கப் போவதில்லை என்ற நிலையில் மீளா இருளில் தான் திளைத்துக் கொண்டிருந்தாலும் மற்றொருவரின் வாழ்வில் ஒளியேற்ற முன்வந்திருப்பது அனைவரையும் நெகிழ்ச்சி அடைய செய்துள்ளது. தன்னுடைய தாயின் கண்களை தானமாக தந்து மற்றவர்கள் இந்த உலகத்தை பார்க்கட்டும், நான் பார்க்க முடியவில்லையே, மற்றவர்களாவது பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு எங்களை தொடர்பு கொண்டார்கள். உறவுகளுக்கு சொன்னாரோ இல்லையோ உடனடியாக என்னை தொடர்பு கொண்டார். சார், அம்மா தவறிட்டாங்க சார், உடனே புறப்பட்டு வாங்க சார், ஐ டொனேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொல்லி வச்சிருந்த மாதிரி. நாம் இறந்த பிறகு எரிக்கலாமா அல்லது புதைக்கலாமா என்று யோசிக்காமல் உடல் உறுப்புகளை தானமாக வழங்க மக்கள் முன்வர வேண்டும் என்று கூறும் அசோக்குமார், குடும்பத்திற்கே ஜீவாதாரமாக இருந்த தாய் மறைந்த நிலையில் தனது மகள்களின் படிப்பு மற்றும் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அரசு உதவ முன்வர வேண்டும் என சோகம் தோய்ந்த குரலில் கோரிக்கை விடுத்திருக்கிறார். இப்போ எங்கள் அம்மா வந்து 100 நாள் வேலை அந்த மாதிரி அவங்களால முடிஞ்ச வேலையை செஞ்சு தான் எனக்கும் என் குடும்பத்துக்கும் ஜீவனாம்சம் செய்து கொண்டிருந்தார்கள். இந்த நிலையில் எங்கள் அம்மாவும் எங்கள் கையை விட்டு போயிட்டாங்க. அரசாங்கத்துக்கு நான் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னென்னா, நான் வாங்குற அந்த 1500 ரூபாய் என்னுடைய 1500 ரூபாய் வச்சு என்னுடைய குடும்பத்தை நடத்த முடியாது. அதனால் என்னுடைய நான் வாழ்ந்துட்டுருக்கிற வீட்டுக்கும் வீட்டு மன பட்டா இல்லை. ஆகையால் எதிர்காலத்தில் என்னுடைய குழந்தையுடைய எதிர்காலத்தை கருதி, என் குழந்தையுடைய படிப்பு மற்றும் மருத்துவ சிகிச்சை கருதி அரசாங்கம் என்ன கருணையோடு என்னுடைய இந்த கோரிக்கையை பறிச்சு ஏதாவது உதவி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். மனநலம் பாதிக்கப்பட்டுள்ள மனைவி 2 மகள்கள் என குடும்ப பாரத்தை தலையின் மீது சுமந்து கொண்டிருக்கும் பார்வையற்ற மாற்றுத்திறனாளியான அசோக்குமார் தங்கியிருக்கும் வீட்டுக்கு பட்டா இல்லாததால் அரசின் சலுகைகளை கூட பெற முடியாத நிலை இருப்பதாக கண்ணீர் மல்க வேதனை தெரிவிக்கின்றனர் அவரது சகோதரிகள். எங்க அம்மா இறந்துட்டாங்க. எங்க அம்மாவோட கண்ணை வந்து எங்க தம்பி வந்து தானம் பண்றதுக்காக பதிவு பண்ணியிருந்துக்கிறான். இந்த விஷயம் வந்து எங்களுக்கு தெரியாது. என் தம்பி கண்ணு பார்வை இல்லாத பிள்ளை, 2 பிள்ளைய வச்சுட்டு கஷ்டப்படுறான். எங்கள் அப்பா முடியாதவங்க, அவனுக்கு 3 பேரும் அக்கா தங்கச்சி, 3 பேருக்கு நான் கணவன் இல்லாமல் தவிக்கிறோம். ஊடி கூட அவனுக்கு இல்லைங்க, பட்டா இல்லாமல் கஷ்டப்படுறோம். அரசாங்கம் வந்து லயன்ஸ் கிளப்பும் சேர்ந்து எங்கள் தம்பிக்கு ஏதாவது முடிஞ்ச உதவி செய்யுமாறு அரசு நாங்கள் பணிவிட கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தவருக்கு விழி கொடுத்து ஒளியேற்றிய அசோக்குமாரின் வாழ்வில் ஒளியேற்றி வைப்பது நம் அனைவரின் கடமையாக உள்ள நிலையில் அரசு உதவிக்கரம் நீட்ட வேண்டும் என்பதே நம் அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது.